தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்புக்காக ஒரு சுற்றுப்பயணம் தொடங்கியிருந்தார். தற்போது அது முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த முடிவு ஆகிய இந்த நாள் கிட்டத்தட்ட 132 நாட்கள் அண்ணன் செய்த இந்த வேலைக்காக கிடைத்திருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 100,000 பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்காங்க. இதை கேட்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இது குறித்து அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு ட்விட்டர் தளத்தில். அண்ணன் சீமான் கட்டமைப்பு சுற்றுப்பயணம் தொடங்கிய ஜூன் 14 முதல் 38 மாவட்டங்கள் சுற்றி முடித்த அக்டோபர் 24 வரை நாம் தமிழர் கட்சியில் தங்களை இணைத்து கொண்ட உறவுகளின் எண்ணிக்கை 83,222. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 630 பேர் தமிழர்களாக இணைந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள். இது போக 10,466 உறவுகள் விவரங்கள் சரிபார்ப்பதற்காக அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது. இது போக அண்ணனின் பொதுக்கூட்டத்தில் நிரப்பப்பட்ட உறுப்பினர் படிவங்கள் பதிவேற்றப்படாமல் சில ஊர்களில் இருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட 132 நாட்களில் 100,000 பேர் தங்களை நாம் தமிழராக உணர்ந்து மாற்று அரசியலில் இருந்து நம் தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்காரு. இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இணைத்தே பதிவு செய்திருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போது எப்படிப்பட்ட கேளிக்கைகள்லாம் வந்தது அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடியே பார்த்தோம். சும்மா அங்கங்கே போய் சுற்றிட்டு வந்துட்டு இருந்தால் எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசு பொருளான விஷயங்கள் நடந்தது. ஏன் இன்னும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வெளிப்படுத்துவதற்காக கட்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் நடைபயணம்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே எங்கும் நடக்காத பல நிகழ்வுகள் இங்கே நடக்குது. இதற்கு நாம் தமிழர் கட்சி இத்தனை பேர் வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, இரவு பகல் பாராமல் அண்ணன் சீமான் அவர்கள் அனைவருக்காகவும் மக்களுக்காக பேசிய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா. காலையில் ப்ரெஸ் மீட்டு, ஈவினிங் பொதுக்கூட்டம், காலையில் ப்ரெஸ் மீட்டு, ஈவினிங் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு உழைத்து அண்ணன் சீமான் அவர்கள் இத்தனை பேரை தமிழர்கள் அப்படிங்கிற விஷயத்தை உணர வைத்திருக்காருங்கும் போது நிஜமாகவே வந்து என்ன சொல்கிறதுங்க, அது நம்பவே முடியல. இப்படி ஒருத்தர் நமக்கு கிடச்சிருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். அதனால் முடிந்த அளவிற்கு தமிழ் தேசியத்தை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து அண்ணன் சீமான் அவர்களை முதல்வர் ஆக்குவது நம்மளுடைய தலையாய கடமையாக இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். 100,000 பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்காங்க கிட்டத்தட்ட 132 நாட்களில். இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவிச்சிருங்க.